நீ மட்டும் ஒதுக்குறாரு செய்யணும்னா ஒரு கிலோ தங்க வேணும்டா என்னது இது என்னுடைய அன்பளிப்பு பாட்டி இருந்து சாப்பிட்டு என்னடா இது இலைய போடுங்க இலைய போடுற உன் தலையில போடுவேன் எந்திரிச்சு போயா குங்குமச்சம்பளை கொடுத்து விட்டு குழச்சி அடிக்கலாம்னு பாக்குறாங்க கொஞ்சம் அடி வாங்கியிருக்குல்ல என்ன இதை சொன்னா அது கோவம் வருது என்ன சிங்காரா மீசை இப்படி சின்னதா சுருங்கிருச்சு பெருசா இருந்தா இருக்குன்னா அண்ணி அதான் கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன் அன்னைக்கு இப்பவே சரண்டர் ஆரம்பிச்சிட்டியா எல்லாரும் ஒரு நாள் ஆவறு தானடா என்ன சிங்காரம் எல்லா விளையாட்டுலயும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிப்பிய சீட் இடத்துல ஜெயிச்சு பாரு அட போடா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத பாப்பனா இத பாப்பனா தெரியலனா தெரியலன்னு சொல்ற ஏன்டா பம்முற என்னடா சிரிக்கிறீங்க யாரு பம்முறா நீதான்டா எங்களுக்கு தெரியாத ஆட்டமா போடுற ஆடுற உட்காரு ஏப்பா உனக்கு தான் சீட்டாட்டம் பழக்கமே இல்லையே எதுக்கு போயிச்சுக்கற ஏய் எனக்கு முதராத்திரி கூட தான் பழக்கமே இல்ல இந்த போவலியா தண்ணிக்குள்ள தப்புனாதாண்டி நீச்ச கத்துக்க முடியும் விடுறா என்னன்னு பாத்துருவோம் ஏய் போடுங்கடா என்னடா வச்சு சாப்பிட்டியா கல்யாண வீட்டுல சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீ எழுதுனில்ல அதெல்லாம் வீட்டு கறி பாத்துக்கிடுவா அவ கறி கடைக்கார கூட பேசிக்கிட்டு இருந்தாளப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாளோ எடுத்துடுறா என்ன சிங்காரம் ரம்யா மங்காத்தாவா ரம்யா யாரா வச்சு ராவெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பா மங்காத்தாவை போடு மல்லாக்க போட்டு அடிச்சுட்டு போறோம் அடிச்சு பாரு பந்தயம் எவ்வளவு வச்சுக்கலாம் எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு வருது இல்ல இந்த வச்சுக்க ஐநூறு இந்த இதையும் வச்சுக்க என்ன அஞ்சு ரூபாய் வைக்கிற அஞ்சு ரூபாய் எல்லாம் ஏமா வச்சா தெரியல நீ வச்சியா இருறா இருறா பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா இந்த ஐநூறு ஆயிரம் கட் பண்ண பண்ணிட்டா போச்சு இதெல்லாம் நாங்க பாக்காமலே அடிக்கலாம் எப்படி நம்ம நம்பரு இங்க பாரு உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள என்ன சிங்காரம் டவுசருக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு வேற எங்கிட்ட வச்சிருக்கியா டேய் பணியார உன்ட்ட காசு இருக்கட ஒன்னாயிரம் ரூபாய் இருக்குப்பா ஒன்னாயிரம் ரூபாய் வச்சு கட்டண கக்குஸ் கூட போக முடியாதடா என்ன சேலஞ்சு அவ்வளவுதானா உன் பவரு ஏய் பவரை பத்தி எல்லாம் இங்கே பேசாத மோதிரதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்ட மோதிரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல புரியா கட் பண்ணு நம்ம டெக்னிக் பாரு கலக்கிட்டோம்ல இப்ப நீ கட் பண்ணு என்ன அஞ்சா ஏ உள்ள ஏ வெளிய ஏ உள்ள இந்த வெளிய ஏ பைய ரெடி பண்றா பணம் வருது போடு போடு நீங்க போங்க சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம் இதை எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்களே ஒன்றையும் காணமே ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க ஏய் இது யார் ஃபோனு மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே வெயிட்டாக இருக்குது கொண்டு போய் வச்சா ஒரு நூறு இரநூறு கிடைக்கும் போல இருக்கே
இத பேசாம இன்னைக்கு ஆட்டைய போட வேண்டியதான். சொந்த பந்தத்துக்கு இல்லாததா மாப்பிள்ள? ஐயோ நான் இல்ல. என்னத்த? காபி. காப்பியா? படக்கு வந்தோடனே கிதக்கு நாய் போச்சு. மாப்பிள்ள நீ சாப்பிடுறியா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஏன்டா இப்படி பேசுற? அம்மா இங்க என்னோட செல்போன் வச்சிருந்த பாத்தீங்களா? இல்லையே. மாப்பிளைக்கு இதே வேலை. சின்ன வயசுல இருந்தே இப்படி தானே. எங்கயாவது வச்சுட்டு எங்கயாவது தேடுவா அப்படி. இங்க வச்சிருந்த என் மொபைல காணும், நீ பாத்தியா? என்ன சத்தம் இங்க? எதை வச்சீங்க? என்னத்த காணும்? ஏங்க அவன் செல்போன் இங்க வச்சிருந்தா நான் பாத்தீங்களா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்கதான் உட்காந்துட்டு தான் பாக்கவே இல்லையே. அதானே மாமா, நான் தோப்பு வரைக்கும் போறேன், காபி சாப்பிடுறீங்களா? இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க மாப்பிள. இந்த வீட்டுல எல்லாமே மிஸ்டரியா இருக்கு. டேய், ஒரு செல்போனுக்கு போய் ஏன்டா இப்படி கத்துற? அந்த செல்போன் விலை 20,000 ரூபாய், அதுவும் புது போன். 20,000ஆ? உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு. 20,000 ரூபாய் போனா அது? இத போய் இவ்வளவு லேட்டா சொல்ற? மாமா இதை மாட்டு ஊத்திருங்க, எனக்கு அவசரமா ஆத்து பக்கம். என்னப்பா இது, இங்க வச்சுட்டு எப்படி காணோம்? இல்லங்க. என்ன எங்க போறீங்க நீங்க? மாமா தோட்டத்துல காய் போடுறீங்களா பாக்க சொன்னாரு. போய் சொல்லாதீங்க, அந்த வெட்டு கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல? கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்டுல இருக்க முடியாதா? உள்ள போங்க. சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? சிக்கி வச்சிருவாங்க இருக்கு. ஏய் என்ன மாப்பிள்ள, செல்போன் காணாம போனதுக்குலாம் போலீஸ்க்கு போன் பண்ணிக்கிறக்க? நான் வேணா உனக்கு வேற வாங்கி தர்றேன். யாருக்கு போன் பண்றேன்னு இப்ப தெரியும். சரி பண்ணிக்க. என்ன இந்த நேரத்துல ஐஸ் வெட்டிக்காரன் மணி அடிக்கிறான்? இவனுக்கு நேரம் காலமே தெரியாது. இல்லையா எடியா, எது உள்ள இருக்கிறது எடு. என்னது செல்போன் இதே? சொந்த வீட்ல திருடுறீ, உனக்கு வெக்கமா இல்ல? ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிருச்சு மாப்ள. என்னடா சொன்ன? ஏங்கோ ஏய் யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு? ஆஃப்டர் ரோட்ல திரியற ஒரு பொறுக்கி மேல கை வச்ச சில்ற பிரச்சனை. என்ன மாப்ள, சின்ன பையன் ஊர சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டி வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. சரடா டேய், சரடா டேய், ஏய் உட்ரா 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 மாப்ள, கே வா. மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க. அத்த வேலைய பாருங்க. ஏய் உள்ள போடி, இங்க என்ன டிராமா காட்டுறாங்க? போ போ. ஏம்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா, நானே ஊர் பேர் தெரியாம முழிச்சுக்கிருக்கேன், எங்கிட்ட வந்து கேட்டுக்க. ஏது இம்புட்டு போனோம்? உங்க அப்பா கிட்ட இருந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க, அது சாக கிடக்குறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லிச்சு. பாட்டி நீ உயிரோட இருக்கும் போது என் மேல உறுத்தா இருந்த, செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்போது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன், வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி. சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வர இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க, நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். அத்தாடி எனக்கு கிடைக்குங்களே, நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன். போய் 2,000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பாத்துட்டு வாங்க. 2,000? அப்புறம் மீதி 8,000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன், இங்க 1 hourல வீட்டோட வராட்டி செருப்பாளடி. என்னப்பா இது, சைதா பட்ட தானே? இது என் தோல் பட்டடா, கையேடுறா கிறுக்கு போயில. நீ அட்ரஸ் தான் சுத்திக்கிறியா? போடா போ போ. ஒரு மாதிரியா தான் திருறாங்க, எதுக்கு நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. வேட்டி வீராச்சான். ஏ பிச்சைக்காரா, இதா இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா. அப்படின்னா? நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ இதுதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் துண்ணா சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைத. ஒக்கா மக்கா, இதுதான் உன் ஆபீஸா? அது சரி, என்னையா சைவ ஆசையம் கறிக்கடை மாதிரி போட்டிருக்க? சிட்டியில இப்ப ஊட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துண்றவங்களுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வச்சா? நான் நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விளையன்னு வைய, போட்டவன் விழா எலும்பு வெட்டுறா கோஷ்டிடா. சரி சரி, எனக்கு ஒரு 2,000 ரூபாயில வீடு வச்சியா? 2,500ல ஒரு வீடு இது, ஓகேவா? ஏய் 2,000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவாள்ல? சோக்கா காட்டுறான் வா. மோண்டியா ஒரு மாசம் கொடகூலி துட்ட கமிஷனா வெட்டினோம். டப்பாய்ச்சா மவுன பேஜாராயிடுவாமா? ஏய் அதெல்லாம் கோளாரா வச்சிருக்கம்ல, குடுத்துருவியா? ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் இம்புட்டுனால நம்பலையா? இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன், கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். எட்ரா வண்டிய ஏழ்ரைய கூட்டாத. என்ன குந்தோ என்ன சந்தோ. இம்புட்டு வாடக 5,000 ரூபா. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படியாது. நபத்து நபத்து வண்டிய நபத்து.
என்ன படக்குன்னு வண்டி பஜாருக்கு வந்துருச்சு. அதான் நீ நான் மெட்ராஸ் ரொம்ப தொலைவு போனோம். நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்றியா? வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேமாக்கு. என்ன குடுத்துட்டு இங்கிலீஷ் பேப்பரா? நீ ரொம்ப படிச்சவனாயா? கொச்சல் பெரும் கொச்சல் இங்கிலீஷ் பேப்பர் தான் குவாலிட்டி. இத அப்படி வச்சு மடிக்கி பிரஸ் பண்ணு வச்சுக்கோ, நல்ல எண்ணெய் உறிஞ்சும். உள்ள போச்சுன்னு வச்சுக்கோ, கொலஸ்ட்ரால் பாடி டொல்த்தி ஆயிடும். இப்ப சாப்பிடு. நீ நாத்துக்கியா ஃபீல் ஆகுற? இல்லப்பு, நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும் போது செத்து போற என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கப்பே. ஆயா அப்பீட்டாவதான் செய்யும். அப்பீட்டுனா புட்டுக்கிறது என்ன வேட்டு? வயிட்டு பாத்தியா அமைக்கிட்டு போலக்குது. சீக்கிரம் கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டியா? ரொம்ப நல்லது. ஒரு பைப் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். ஏ என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்டா வச்சு வித்துக்கு இருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்களா வந்து பிடிக்கிறாக்கு? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். ஓ கம்மனரியா, கணக்கு என்னாச்சு? ₹105. ஹோல்ட் பேலன்ஸ் எவ்வளவு? ₹500. 500 ஒரு 105 605ஆ? என்கிட்ட 5 ரூபாய்க்கு இது. 600 ரூபா எடுப்பா. ஏ என்ன என்கிட்ட போய் கேட்க? நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த. தோடா கமிஷன் தான் கழிச்சுக்கப்பா. அப்ப சரி, இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. என்ன கணேஷ் பண்ற? ஏ என்ன வேணாமா, ரெண்டு ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்தா இதியா. இவன் தான் என்ட கேட்டான், இவன் தான் கொடுப்பேன், அப்பதான் கணக்கு சரியா வரும். விவரக்காரங்கடா மதுரக்காரங்க. யாரு கிட்ட? வா போலாம். அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்க. இதுக்கு 2000 ரூபா ரொம்ப சலீசா இருக்கு. ஹலோ பாஸ், வீட்டுல அங்க போற? இங்க வாயா, வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனா? அந்த பக்கமா? ஆமா ஆமா. ஏ என்னயா வாசல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலையா அது போட்டா? வாயா. எங்க அப்பா பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்ன பாஸ் என்ன பாஸ், மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய் யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா? என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையல மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம் போக்கு. அம்மி கல் பறக்கும். என்னயா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டா. வா. ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? அட பாவிகளா, ரூட்ட மாத்திட்டீங்கடா. இறங்க பாத்து. அப்ப கலட்ற போது. என்னடா ஸ்கூல் போலயா? ஏய் கஸ்மாலா, காலங்காத்தால குச்சி வந்து பண்ணுங்கறியா? முனிமா வரணும்பா, நைட் வர. ஜெகா ஐயா, ஜெகா வணங்கங்க. பாட்டிட்ட வந்திருக்கேன். பாத்துக்கப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர், அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது, மாடு கட்டுற கொட்டாய போய் வீடு கிரிக்க? ஐயா நீ குடுக்கற 2000 ரூபாய்க்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோர. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுது, பேர் ஐலாண்டமா? அடச்சி, ஊட்ட மதுரை சுத்தி பாருப்போ. உன்ன சுத்தி பாக்கு, ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. வலது கால வச்சு உள்ள வானா? வலது கால் வேற வைக்கிறாங்க.
நான் கபாலி கலி இல்லையவா? ஆமா நான் கடவுளாடா இருக்கி. இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறையாடா. ஆமா ஏய் சின்னமணி எத்தனை தபா சொல்லியிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. இதுதான் சின்னமணியாடா. வா வா ஊட்ட பாக்கலாம். தபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்த கண்டுக்கணியா இத்தான் பாத்ரூம் அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம் இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சன் இந்தாண்ட குத்த வச்சாத கக்கூசா. ஹாய் நமிதா புச்சா குடுத்து வந்துக்கிறாங்களா? நான் நமிதா ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குதே. ஐயா ஐயா என்ன இது பாத்ரூம்னு சொன்ன படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது அது வீட்டு பாத்ரூம். நீ குடி வரசுல நீ ஒருத்தப்பா எட்டி பாத்துக்கோ. மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாளி பொந்தல எவையா குடியிருப்பான். என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல கிளம்புற. ஏய் நில்றா 1000 ரூபாய் தூட்ட வச்சிட்டு போ. ஏய் கையாடு நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்டை சுத்தி பாத்தீல்ல? ஆமா பெரிய திருமலை நாயக்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூவா குடுக்காட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புச்சு குடுப்பேன். போலீஸ் ஆட்டா? நாங்க எல்லாம் ஜெயிலே பொறந்தவங்க தெரியும்ல. ஆமா என்னன்னு சொல்லி புடிச்சு குடுப்ப. என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது வேற ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? ஐயோ அம்மா பாத்தியா என்ன ரேப்பிங் பண்ணிட்டேனே போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தா. ரேப்பா? ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கு ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான் சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட கூட்டிட்டு குன்சா எஸ்கேப் ஆற வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் குடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதல்ல குடுத்தேன்னா ஒரு ஜாக்கெட் அது மிச்சமா இருக்கா? 1000 ரூபாய் தானே? ஆமா இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒன்று தான் பாக்கி. அங்கே ஒரு புரோக்கர் என்னை கூப்பிட்டு போய் 5000, 6000, 8000 வீடுலாம் காட்டினா அப்படி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபா பிடிங்கிட்டு விட்டாம்மா. இதான் மீதி 8000 என்னைக்கு? 2000 ரூபா போச்சா? என்னங்க இன்னும் நீங்கள் ஏமாளியாவே இருக்கீங்க? யார் நாங்கள் ஏமாளியா? உன் புருஷன் உஷாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்துருக்க வீட்டில் ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கி இருக்கு. 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்ட் வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன்? ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கு. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்பார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறையை போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு, உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயா ஏ இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ்ஆகிட்டு வரேன். என்ன ரேட்டு? நீதான் பாத்து சொல்லேன்.
ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட ரெண்டு அழகான நல்ல பீஸ் இருக்கு பாக்குறீங்களா? கூப்பிடு கூப்பிடு. மேடம் இங்க கொஞ்சம் வர்றது. வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? நீங்க 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். ஒரு மாசம் வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா. நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? குனியம்பட்டில இருந்து வர்றோம். குனியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போடா போடா போடா. அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி? அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்போ நீ என்னதான் செய்ய சொல்ற? நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷன் வாங்குங்க. அப்படியா? சரி, அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார், ஓகே. வர்றியா? காட்டட்டுமா? அதை இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா. ஹாய். என்ன ஓரல் குரல வசத்துது சார்? போங்க சார். வா 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 வா. பாத்தீங்களா எப்படி வீடு? செமத்தியா காட்டுனீங்க. இங்க யாரும் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி ஒரு மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்ட காங்கலியே. ஏய், நீ இப்படி வாடி. அடே அப்பா, இப்பதான் ரோடே தெரியுது. இங்க போங்க. ஐயோ, என்ன டச் பண்ணிட்டாரீங்க. குத்திடுவே, வாடி. அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம். புதுசா குட்டுன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் போர்ஷன் எங்கிட்டு இருக்கு? போங்க. வெக்கமா படுறாங்கடா. வெக்கடா, பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்ப போலாங்கிற? எதை எதை எப்பப்ப எப்படி எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிகளை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற வேலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. புதுங்கல இருந்து கும்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது? மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முத முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு, அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க. அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே? ஒழுங்கு மரியாதையா நாலு வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க. வீடு மனை வாங்க விற்க அணுகவும். பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது. அடி